ஹலோ, வெல்கம் டு ஜானாஸ் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸ். என் ஸ்டைல் நான் தெரிஞ்சு நான் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோக்கு வரேன். ஒரு இன்னைக்கு ஆர்வம் வந்துச்சு, அதான் ஜாலியாக இப்போ வீடியோ பண்ணலான்னு வந்தேன். டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு பண்ணேன். எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜானாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி, வெடிக்க சத்தம் கேட்டால் நீங்கள் தப்பானது, தீபாவளி முடிஞ்சிருச்சு, இன்னும் வெடிக்கிறாங்க. வாங்க வீடியோவில் போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவனா இன்னும் இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேமரா மேன் வந்து எங்கள் அம்மா தான். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா லைட்டாக, நான் என்ன சொல்லணுமா, லைட்டாக அரை வேக்கர் லைட்டாக பண்ணால் போகிறோம். ஏன்னா கொஞ்சம் கருமுருன்னு இந்த இருக்கிற மாதிரி எல்லாமே, இதுவும் சரி தான், காய்கறியும் அப்படி தான் இருக்கணும். முட்டைக்கோஸ் கொஞ்சம், கேப்சியம் கொஞ்சம், பீன்ஸ், கேரட்டு கொஞ்சம், பீன்ஸ், கேரட், கேப்சியம், லாஸ்டா முட்டைக்கோஸ். இதுவும் கொஞ்சம் அதே மாதிரி தான், அரை வேக்காடு ரொம்ப வேணாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி. நீங்க நினைப்பீங்க சாம்பார் பொடி போடுறாங்கன்னு நினைப்பீங்க, நான் பார்த்த இடத்துல ஒருத்தன் போட்டாங்க, ஆனால் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கல, நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு. எங்கன்னா நான் காலேஜ் படிக்கிற இடத்துல அங்கே பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன், நல்லா வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், அங்கே நல்லாயிருக்கும். நாங்கள் அஜினா முட்டை போடுவோம், அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் சேர்க்க மாட்டோம், மோஸ்ட்லி எந்த வீட்லையும் சேர்க்க மாட்டாங்க. கரம் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர், பெப்பரை கொஞ்சம் தூக்கலாக போடலாம். இது வந்து டொமேட்டோ சாஸ். அம்மா ஸ்டைலில் சொன்னோன்னா டொமேட்டோ கெச்சப் போட போகிறேன். அம்மா ஸ்டைலில் சொன்னோன்னா டொமேட்டோ கெச்சப், ஆனால் நம்ம எல்லாம் டொமேட்டோ சாஸ் தான் சொல்லுவோம். ஆனால் அம்மா மட்டும் சொல்லுவாங்க அப்படி. இது கொஞ்சோண்டு போடணும் சாஸ். மேகி மசாலா நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம். சால்ட் மிக்சிங் சீக்கிரம் பண்ணும், ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, அதனால் இன்னும் வேக விட்டா அப்புறம் நல்லா இதாகிடும், உப்புமா மாதிரி குறைஞ்சி போயிடும். நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்குறோம். மேகி எல்லாருக்கும் பிடிச்சிது. மேகி என்ன பண்ணப்பா, வேக வச்சு தண்ணியை ரெடி பண்ணி வச்சுட்டியா? அது காமிக்கல, அது மோஸ்ட்லி எல்லாரும் தெரியும், பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் சொல்ல தேவையில்ல. ரெடி ஆச்சுங்க வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ். எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணியிருக்கிறேன், பார்ப்போம். இன்றைக்கு சீஃப் கெஸ்ட் வந்து எங்கள் அம்மா தான், டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க கடைசியாக. நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. முடியலடா சாமி. பாருங்கள் இருக்கிற டொமேட்டோ கெச்சப்லாம்
அழகா மேல போட்டுட்டோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ண நேரம் வந்துருச்சு. சீஃப் கெஸ்ட் வர போறாங்க. கேமரா மாற போகுது எல்லாரும் கொஞ்ச நேரத்தில். இங்க பாருங்க எங்க சீஃப் கெஸ்ட் எங்க அம்மா தான். இங்க பாருங்க எங்க பையன் பண்ணிருக்கான் வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸ். நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு. எல்லாம் வந்து பா க்ளோஸ் அப் பாருங்க. ஹா ஹா செம்மையா இருக்குங்க. போய் சொல்லாதம்மா வியூவர்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. க்ளோஸ் அப் போங்க. சமையா இருக்கு. ஓகே गाइस இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க. பையனுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த நல்ல ரெசிபியில பார்க்கலாம். பை.